தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த கலியுகத்துல என்னதான் வாழ்க்கையில நாம முன்னேறிட்டு இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லாம தான் எல்லாருமே அலைஞ்சிட்டு இருக்கோம். மன நிம்மதி எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மன நிம்மதி தேடி எங்கெங்கோ போறாரு. கடைசியில ஒரு மனோ தத்துவ டாக்டர் கிட்ட வராரு. அந்த மனோ தத்துவ டாக்டர் பணக்காரர்கிட்ட சொல்றாரு, சார் உங்களுக்கு மன நிம்மதி உண்மையிலேயே தேவைனா நீங்க நான் சொல்ற 5 கொள்கைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பணக்காரரும் அது என்ன 5 கொள்கைகள் அப்படின்னு கேட்க அதுக்கு டாக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் சொல்ல போற இந்த 5 கொள்கைகளை யார் பின்பற்றினாலும் அவங்களுக்கு 100% மன அமைதி கிடைக்கும்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் கொள்கை என்னன்னா, உன் கடமையை சரிவர செய். நீ செய்ய வேண்டிய செயல்களை, உன்னால முடிக்கப்பட வேண்டிய விஷயங்களை நேர்மையான முறையில நீ சரியா செஞ்சு முடிச்சுட்டா நிச்சயமா மன அமைதி 20% கிடைச்சிடும். தினம் தினம் தன் கடமையை யாரு சரியா செய்து முடிக்கிறாங்களோ, இதையே தன் கொள்கையா யார் வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு 20% மன அமைதி கிடைப்பது உறுதி அப்படின்னு சொல்றாரு. அவரு 2 கொள்கையா என்ன சொன்னாருன்னா, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பு என்பது பல சமயங்களில் உனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏமாற்றம் ஏற்படும் இடத்தில் மன அமைதி இல்லாமல் போகும். அதனால நீ யார்கிட்ட இருந்தும் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் துளி கூட வைக்காத. இந்த கொள்கைய வாழ்க்கையில யார் பின்பற்றினாலும் அவங்களுக்கு 20% மன அமைதி கிடைப்பது உறுதி அப்படின்னு சொல்றாரு. அவர் 3 கொள்கையா என்ன சொல்றாருன்னா, சுயநலம் எனும் பண்பினை தூக்கி எறி. சுயநலம் இருக்கிற இடத்துல எப்போதும் தன்னை பற்றிய சிந்தனையே இருக்கும். இதனால மனசுல எப்போதும் சுய பச்சாதாபம், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் தோன்றிக்கிட்டே இருக்கும். அதனால சுயநலம் எனும் விஷயத்த மனசை விட்டு ஒழிச்சிட்டா 20% மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. 4 கொள்கை என்னன்னா, யாரிடமும் குறை காணாத தன்மை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கும் நம்மள மாதிரி 1000 பிரச்சனை இருக்கும். அதனால அவங்க செய்யற விஷயத்துல எல்லா குறைகளும் கண்டுபிடிச்சிட்டே இருந்தா அவங்களுக்கும் மன அமைதி கெடும், நமக்கும் மன அமைதி கெட்டு போயிடும். இதனால யார்கிட்டையும் எந்த குறையும் கண்டுபிடிக்காம இருந்தா 20% மன அமைதி கிடைக்கும். 5 விஷயமா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, யாருக்கும் பயப்படக்கூடாது, எதற்கும் பதட்டப்படக்கூடாது. நாம் நேர்மையாக இருக்கும் பட்சத்துல யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாத பயமும் பதட்டமான மனநிலையும் எப்பவும் நம்ம கிட்ட வச்சுக்கவே கூடாது. இந்த பயமும் பதட்டமும் எந்த விதமான சிறிய செயல்களை கூட நம்மளை செய்ய விடாது. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்துட்டோம். நம்ம சுத்திய நிகழ்வுகள் நல்லதோ கெட்டதோ அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அவற்றை நம்மால மாத்தவே முடியாது. அதனால எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ற மன தைரியத்தை மனசுல கொண்டு வந்து நிறுத்தணும். பயத்தையும் பதட்டத்தையும் ஒழிச்சு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் மனசுல நிலை நிறுத்தணும் அப்படிங்கிற கொள்கை இருந்தா வாழ்க்கையில 20% மன நிம்மதி கிடைக்கும். மேற்கொண்டு மனோ தத்துவ டாக்டர் அந்த பணக்காரர்கிட்ட சொல்றாரு, நான் சொன்ன இந்த 5 கொள்கையையும் யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க 100% மன நிம்மதியோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம். இது உறுதியான உண்மைன்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப பணக்காரருக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. தனக்கான 100% மன அமைதி கிடைக்க முயற்சி எடுக்க போறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் மன அமைதி வேணும்னா நிச்சயமா இந்த கதையில வர 5 கொள்கைகளையும் பின்பற்றுங்க. உங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை முழுசா மன நிம்மதியோட இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. மன நிம்மதி கிடைக்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.